இப்போ சினிமால பாத்தீங்கன்னா ஒரு டீமா இருப்பாங்க, லைக் வடிவேல் சார்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், விவேக் சார்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், தனித்தனி டீம் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த டீமுக்குள்ளயுமே கிடையாது. ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி டீமுக்குள்ள ஏதாவது ஒன்னு இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கலாமோ எனக்காவது யோசிச்சது உண்டு. எந்த பக்கம் போனாலும் இவங்க ரெண்டு பேர் தான் டாமினேஷனா இருப்பாங்க, இவரும் சேர்க்க மாட்டாங்க இவங்களும் சேர்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு எல்லாம் நான் பாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கேன். இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நம்ம அசைக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில வடிவேல் சார் மட்டும் இல்ல, எல்லா காமெடியும் அதை செய்வாங்க, எல்லா ஹீரோக்களும் அதை செய்வாங்க. ஆறு, சச்சின், இங்கிலீஷ்காரன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கமிட் ஆகி நான் வந்து போய் வந்திருக்கேன். அவர் நினைச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியே நான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். நம்மளாவது பரவாயில்லைங்க, இந்த ஹீரோயின் கேரக்டர் வர்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று படம் முதல் படம் விஜய் சேதுபதி, நானும் அவரும் சேர்ந்து போய் ஒரு டீக்கில் உட்காந்துட்டு டீ ஆர்டர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அது எது ஐயோ ஐயோ என்னங்க இது ஏ ஏ அப்படின்னாரு. நான் என்ன என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு இங்கே பாருங்க அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் யாருமே யோகின்னு சொல்ல மாட்டேன், இன்க்ளூட் மீ. என்னன்னா எல்லாம் திருடுறங்க தான், வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சாவா கிடைச்சா. அதாவது ஒருத்தர் நான் வந்து நான் தப்பே பண்ணுறது இல்லைங்க, நான் அந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறதே இல்லைங்க உங்கள் சொல்கிறான்னு வச்சிங்களேன், அப்படி கிடையாது. அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அவர் உண்மையான நிலவரம் என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம எவ்வளோலாம் மறைக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர், காதல், வல்லவன், விருமாண்டி, அது மட்டும் இல்லைங்க நிறைய ஃபேமஸான படத்துல நடிச்ச ஆக்டர் சுகுமார் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து கமல் சார் ஞாபகம் தான் வருது, ஆனால் எங்களுக்கு என்னவோ வந்து உங்களை பார்த்தா சிம்பு சார் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நீங்களும் சிம்பு சார் அந்த அளவுக்கு க்ளோஸ், இன்னமும் க்ளோஸாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து பேரே நான் சொல்கிறேன், லைக் கூல் சுரேஷ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சிம்பு சாரை வச்சு நிறைய ஃபேம் இந்த போராட்டங்கள்லாம் பண்ணி ஃபேம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து என்றைக்காவது நீங்கள் கடுப்பானதுண்டா? அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது சினிமாவில். ஒன்று, தன்னம்பிக்கையோடு நாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சோலோவாக சில விஷயங்களை ட்ரை பண்ணுறது, இல்லை ஒருத்தருடைய புகழை பயன்படுத்தி அந்த குதிரை சவாரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது ரகம். நிறைய பேர் ரெண்டாவது விஷயத்தை தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்க சொன்ன எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வடிவேல் சாரை பத்தி விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நிஜம் நினைக்கிறீங்களா, இல்ல இதுதான் இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட விமர்சனங்கள் தான் வடிவேல் சார் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பீக்ல இருக்கும்போது எல்லாருமே செய்யற விஷயம் இது. இதுல அவர் வடிவேல் சார் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. இப்ப ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அப்போ அதுதான் ஒரு வட்டம் வருவாங்க. அது மாதிரி தான் சினிமாவில் ஒருத்தர் பீக்கில் இருக்கும்போது அவருக்கான நேரம் அமைஞ்சு அவர் வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நம்மளை அசைக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் வடிவேல் சார் மட்டும் இல்லை, எல்லா காமெடியும் அதை செய்வாங்க, எல்லா ஹீரோக்களும் அதை செய்வாங்க. ஸோ அந்த அதுக்கு அதுதான் எல்லாமே இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு வடிவேல் சாரெல்லாம் விதிவிலக்கே கிடையாது. முதல் முதல்ல வடிவேலை இமிட்டேட் பண்ணதே நான் தான் தமிழ்நாட்டில், ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டிவி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும். அப்போ சின்னத்திரை வடிவேலுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படா அந்த இப்படி உடைக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது தான் கமல் சாருடைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு, அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் சொன்னார், ஒரு முறை ஒரு நல்ல நடிகனாகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தர் மாதிரி மிமிக்ரி கூட பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ண உங்களோட இன்டர்ஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி போயிட்டு எங்கேயாச்சும் உங்களை மறந்து நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜும் அந்த மாடுலேஷனும் வந்துடும், உங்களை தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க, லைக் வடிவேல் சார்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், விவேக் சார்க்குன்னு ஒரு டீம் இருக்கும், தனித்தனி டீம் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்குள்ளேயுமே கிடையாது, ஒரு தனியாக போய் தனியாக தான் நின்று ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி டீமுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கலாமோ என்னைக்காவது யோசிச்சது உண்டா? இல்லை, அதில் ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருந்தது. அப்போ என்னன்னா, எந்த பக்கம் போனாலும் இவங்க ரெண்டு பேர் தான் டாமினேஷனாக இருப்பாங்க, இவரும் சேர்க்க மாட்டாங்க இவங்களும் சேர்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படத்துக்குலாம் நான் பாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கேன், அவர் நினச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியே என்னை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஆறு, சச்சின், இங்கிலீஷ்காரன் இந்த மாதிரி படங்கள்லாம் கமிட் ஆகி நான் வந்து போய் வந்திருக்கேன். அதில் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னா, நீ எங்கள் அப்போது 2008-2009 வருஷ கணக்கில் அப்போ தென்மேற்கு பருவக்காற்று படம் முதல் படம் விஜய் சேதுபதி, அவர் தான் என்னை கூப்பிட்டு சீன் ராமசாமி சொல்லி இவரை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், இந்த அந்த நாளை இயக்குநரில் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்கேன், ரெண்டு மூணு படங்களில் கூட இவர் கில்லி படத்துலலாம் கூட க்ரௌடில் வருவார் அப்படின்லாம் சொன்னேன். இந்த படத்தில் நம்ம படத்தில் இவர் தான் ஹீரோவை பண்ண போகிறாரு, வாழ்த்துக்கள் பிரதர் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு 20 நாள் கால்ஷீட் வாங்குறாங்க. வேறு சரண்யா மேடம் ஏதோ சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி சார்,
ப்ரோ வாங்க போயிட்டு ஏதாவது டீ சாப்பிட்டு வருவோமே பக்கத்தில். ஏன்னா அவர் அவ்வளோ பிரபலமாகலை இல்லையா, என்னை கூட்டிட்டு நானும் அவரும் சேர்ந்து போய் ஒரு டீக்கில் உட்காந்துட்டு டீ ஆர்டர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அது எது ஐயோ ஐயோ என்னங்க இது ஏ ஏ அப்படின்னாரு. நான் என்ன என்ன இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே பாருங்க அப்படின்னா, அந்த ஒரு பேப்பரில் நாலு காலமில் நாலு படத்துலையும் என் ஃபோட்டோ இருக்குது, குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. உடனே அவர் என்னங்க நீங்கள் இப்படிலாம் படம் பண்ணுறீங்க, ஏன் படம் பண்ணால் என்ன தப்பு, இல்லை பெரிய பெரிய படங்களை செலக்ட் பண்ணி பண்ணலாம்ல நான் சொன்னார். நான் சொன்னேன் உடனடிய காலையில் இருந்தால் ஷூட்டிங் போகணும், எவனுக்கா அந்த வரம் கிடைக்குமா? கரெக்டு, ப்ராஜெக்ட் இருந்தால் தானே போக முடியும், இல்லைன்னா வீட்டுலாம் உட்காரணும். சாகுவலையும் நடத்தி கொண்டிருப்பேன்னு சொன்ன நடிகரத்தில் கத்தி ஆறு ஏழு வருஷம் சினிமா உட்கார வச்சிச்சு. அதாவது என்னென்னா எல்லாம் சூப்பர் ஸ்டாருக்குலாம் நாலு வருஷம் கேப்பு. நான் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் திடீர்னு ஒரு நாள் பாபா படத்தப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ நானும் விஜயகுமார் சாருடைய மருமகன் அதில் தம்பி கேட்டில் வருவார் பாபா படத்தில், அவரும் ஒரே லிஃப்டில் தான் போனோம். போனோன்னு கதவை தொட்டோன்னே ஆப்போசிட்டு அப்படின்னாங்க, கதவை தொட்டோன்னே எஸ் ஐ கம் அப்படின்னோன்னே திறந்து தான் இருந்துச்சு. பார்த்தா உட்காந்து ரஜினி சார் வந்து சார் சார் வேகமாக வாங்க வாங்க கம் கம் உட்காருங்க அப்படின்னோடனே எனக்கு அவ்வளோ ஐயோ ரஜினி சாரை இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறோமே அப்படின்னு நிற்கும்போது நான் சொன்னேன், அப்போ நான் டிவியில் தான் பிரபலமாக இருந்தேன் சார், எப்படி சார் என்ன எப்படி சார் உங்களுக்கு தெரியுங்க தெரிஞ்சது அப்படின்னு. அவர் அவர் தான்டா நானும் சும்மா தானே இருந்தேன் நான் டிவியெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு. எவ்வளோ கேஷுவல் பாருங்க, அதாவது நீங்கள் அந்த படத்தில் இன்னொன்றையும் கவனிங்களா, 75% ஆர்டிஸ்ட் வந்து அதில் வந்து டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க. தீபா வெங்கட், நிறைய பேர் வந்து டிவியில் அவர் பார்த்து இவங்களெல்லாம் போடலான்னு அவர் கூப்பிட்டுருந்துருக்காரு. அதாவது சினிமாவில் சாதிக்கணும்னா டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வரணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வாய்ப்பு. அதாவது நம்மளாவது பரவாயில்லைங்க, இந்த ஹீரோயின் கேரக்டர் வர்றாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது அவங்களோட சில பல கஷ்டங்கள்லாம் நம்ம சொல்லி கேட்டோம்னா நமக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சில பேரும், இல்லை நான் நடித்தா இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் நடிப்பேன் அப்படிங்கிற சில பேரும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. உங்களை ரொம்ப வந்து கார்னர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கிட்டா தான் எதுவுமே நடக்கும், இல்லைன்னா விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே சாய்ஸ் நிறைய இருக்குது, அப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கணும், இல்லைன்னா வீட்டில் தான் உட்காரணும். கமல் சார் சொல்லுவார், ஒரு படத்தில் இந்த கதாபாத்திரம் இதுதான் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அவருக்கு உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் யாருமே பார்க்காத நேரத்தில் நைட்டு 12 மணிக்கு போய் கதவை தட்டி அந்த எதிரியாக நினச்சிட்ருக்க அந்த ஆர்டிஸ்ட் காலில் வந்து, சார் ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் எந்த கலைஞர் மறுக்கவே மாட்டான் பண்ணி கொடுத்துருவான். இப்போ டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அதாவது கமல் சார் நடித்த விருமாண்டி படம் வந்து சரியான ஹிட்டு, அது எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே மாதிரி வசூல் ராஜா எம்பிபிஎஸும் ஹிட்டு, ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஓடலைன்ற ஒரு வருத்தம் வந்து கமல் சாருக்கு இருக்கா, அது உண்மையா? இல்லை அப்படி சொல்லலை, அதை நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான், ஏன்னா குணாமாரி படங்களை இப்போ கொண்டாடுறாங்க, அன்பே சிவம் படத்தில் இப்போ கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி படங்கள் தரம் உயர்ந்துக்கிட்டே வந்து தமிழ் சினிமா அப்படி இருந்திருக்கணுமே சார், ஏன் சார் இன்னும் கீழே போயிடுச்சு அப்படின்னு, இன்னும் வந்து ஏன் இன்னும் மசாலா படங்கள் தானே வருது அப்படின்னா, அது ரெண்டு படம் ஓடிக்கக்கூடாது அப்படின்னாரு. ஒன்று சகலகலாவில் இன்னொன்று போக்கிரி ராஜா அப்படின்னாரு. அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் சார் சொல்லுவாராம், அதாவது கம்போஸ் நடக்கும்போது 100 பேர் வயலின் வாசிப்பாங்களாம், இந்த 100 பேர் 10 லைனில் இருந்து வாசிக்கும் போது எந்த லைனில் தப்பாக வாசிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிடும், ஆனால் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடாது அவ்வளோ பேர் முன்னால். அப்போ இவங்க சொல்லுவாராம், இந்த படம் எனக்கு கமிட் ஆனோன்னா இந்த படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு வரணும், இந்த பாட்டு உலகம் ஃபுல்லாக புகழப்படணும் அப்படின்னு நான் மெனக்கெட்டு 2 நாள் கண் முழிச்சு விடிய விடிய நான் நோட்ஸ் எழுதிட்டு வந்தால் ஒருத்தர் அதை பின்னால் மெனக்கெட்டு அழிச்சிக்கிட்டே வர்றான் அப்படின்னு பாரான், உடனே டக்குன்னு கரெக்டாக வச்சுப்பாங்களா, அடுத்தது சுதாரி போயிடுறது சுதாரி போயிடுறது, அதாவது யாருன்னு சொல்லாமல் இப்படி சுட்டி காட்டுறது. அந்த மாதிரி என்னதான் நம்ம நல்ல நல்ல படங்களை கொடுத்துக்கிட்டே வரோம், இப்போ விடுதலை படம் மாதிரி படங்கள்லாம் இன்னும் வந்துகிட்டே இருக்குது பாருங்க, ஆனால் பின்னால் ஒரு 10 படங்கள் அது என்னன்னா ஷூட்டிங் போகணும் டெய்லியும் வீட்டில் உட்காந்து ஃபீல்ட் அவுட்டு, அதனால நான் அப்படி தான் நடிக்க ஆரம்பிச்சேன்னு. ஒரு காலத்தில் ராமராஜன் சார் படங்கள்லாம் வெள்ளிக்கிழமை வெளியும் ரிலீஸ் ஆகும், அது மாதிரி விஜய் சேதுபதி படங்கள்லாம் இப்போ வெள்ளிக்கிழமை வெளியும் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு குட்டி ராமராஜன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது, அவர் அதாவது அவர் மக்கள் நாயகன் சொல்லுவாங்க, இவர் இப்போ மக்கள் செல்வன் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கூட மீம்ஸ் போட்டிருந்தாரு, ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஏன்னா எஸ்ட்ரோல் வர்ற படமெல்லாம் இட்டு அடிக்குது, முழுசாக மொத்தமாக படமெல்லாம் வரவே மாட்டேன்னு தேட்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு அதோட நீ போயிருன்றாங்க. வெள்ளி சனி ஞாயிறு அதோட நீ நீ போயிரு, என்னன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் பெருசானதுனால சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க, அதாவது அவர் உண்மையான நிலவரம் என்னன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், நான் எவ்வளோ வாங்கினேன்னு.
அதனால அடிச்சு விடுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. விஷயங்கள் மாறி வரும்போது நிறைய விஷயங்களும் டிராவல் ஆகி வரும். கரெக்ட். நிஜம் என்னன்றது தெரியும். தெரியும். ஆமா. நீங்க இவ்வளவு யதார்த்தமா பேசுறீங்க, உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். இப்பதான் வந்து இந்த மீட்டு இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறைய அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. பொதுவா அந்த காலத்துல வந்து மீட்டு ப்ராப்ளம் இருந்ததா, அதுல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்னா பொதுவா ஒரு பிரச்சனைனா வந்து பெண்களுக்கு தான் வந்து எல்லாம் ஃபேவரா இருக்காங்க, பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு. கிடையாது, ஆண்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? இல்லை, அதாவது நான் இந்த உலகத்தில் யாருமே யோகின்னு சொல்ல மாட்டேன், இன்க்ளூட் மீ. என்னென்னா, அதாவது இன்னும் தெலுங்கில் சொல்லுவாங்க, அந்தரும் தொங்கலே துருக்கித்தே. அப்படின்னா எல்லாம் திருடுறங்க தான். வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா, வாய்ப்பு கிடைச்சாவா? கிடைச்சா. அதாவது ஒருத்தர், நான் வந்து நான் தப்பே பண்ணுறது இல்லைங்க, நான் அந்த மாதிரி விஷயம்லாம் செய்யறதே இல்லைங்க. ஒருத்தர் சொல்கிறான் வச்சிங்களேன், அப்படி கிடையாது. அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. எல்லா துறையிலுமே இருக்கு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபிஷியலா வெளியில இடங்கள்லயுமே நிறைய அரசு துறைகள் சார்ந்த இடங்கள்லயும் நிறைய பிரைவேட்டா தனியார் நிறுவனங்கள்லயும் இந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. பட் சினிமா ஏன் டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு சொன்னா, இது லைம்லைட்ல இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பிரபலத்தன்மையோட இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாலும் தெரிய வருது வெளியில. ஸோ நம்ம எவ்வளவுலாம் மறைக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அர்த்தம். எல்லாருமே சொல்றது பாத்தீங்களா, நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி கிடையாது, நினைக்கிற மாதிரி ஆம்பளை கிடையாதுங்க நான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் நினைக்கிற மாதிரி ஓ அதோட பயங்கர மோசமாக இருக்குமோ அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியிருக்குது. ஸோ எல்லாருமே அதுதான், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். உண்மை சார், நீங்கள் சொன்னது யதார்த்தமான ஒரு கேள்வி. கடைசியாக, உங்களுக்கு சீக்ரெட் லைஃப் இருக்கா? சீக்ரெட் லைஃப் இல்லாமல் யார் தான் இருக்கா? அப்ப சுகுமார் சாருக்கும் ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எக்ஸலன்ட். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருந்தது. கொஞ்சம் கூட அலட்டிக்காம உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டேக் ஒன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மனசுல பட்டத்தை தான் வெளிப்படையா பேசணும், ஆனா உள்ள சொன்னா பொல்லாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களும் வரும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற தொழில் தான் பொழுதுபோக்குங்கிறது. இதை பொழுதுபோக்காகவே பாருங்கள். நன்றி, வணக்கம்.